ஆலடிப்பட்டி ஆனால்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் கட்சியினுடைய தலைவர் விஜய் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கட்சியினுடைய அலுவலகத்தில் வந்திருக்கார். வெளியே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்துக்கு தற்போது கட்சியினுடைய தலைவர் விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் நிர்வாகிகள் மட்டுமே 7 லட்சம் பேர் பொறுப்பாளர்களா இருக்காங்க. இது கட்சியா மாறும்போது அடுத்த கட்டமா வந்து அவர்கள் அனைவருக்குமே கட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் நிர்வாகிகள் பொறுப்பு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே எண்ணிக்கை 2.5 லட்சம். அப்ப ஏற்கனவே மக்கள் இயக்கத்துல 7 லட்சம் பேர் இருக்கிறத 2.5 லட்சமா மாறணும். தென் விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே அரசியல் கட்சியா மாறும்போது பொறுப்பு வழங்கப்படுமா அப்படின்றது கேள்விக்குறி. எனவே இதனை அனைத்தையுமே வந்து விரிவாக ஆலோசனை செய்தா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பொறுப்பாளர்களை அடுத்த 4 மாதங்களுக்குள்ள நியமனம் செய்வதற்கு அந்த கட்சி திட்டமிட்டிருக்கு. நீங்க கேட்ட போல பூத் கமிட்டி அமைப்பது மிகப்பெரிய பணியா ஒரு கட்சிக்கு பார்க்கப்படும். அந்த வகையில விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஏற்கனவே கிட்டத்தட்ட 160 தொகுதிகளுக்கு பூத் கமிட்டி அமைக்கும் பணி என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதனை மறுசீரமைப்பு செய்து மீண்டும் மீதம் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளிலே முடிப்பதற்கான பணி என அனைத்து பணிகளையும் அடுத்த 4 மாதங்களில் முடிவடைந்து மார்ச் மாதம் முதல் தீவிரமாக மக்களை நோக்கி 2026 தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பயணிக்க இருக்கிறார். கார்த்திகா, அதனால மார்ச் மாதத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களை சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு விஜய் வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். இது தவிர அவர் மார்ச் மாதத்தில் சந்திக்க இருக்கிறதுக்கு முன்னதாக அவருடைய படப்பிடிப்பு வேலைகள் எல்லாம் முடிந்து விடுமா? நிச்சயமா அதுக்கான திட்டமிடல் தான் இருக்கு. அடுத்த 3 நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை காலம் என்பதால அந்த காலத்துக்கு முன்பாகவே வடகிழக்கு பருவமழை காலத்துக்கு முன்பாகவே இந்த படப்பிடிப்பு பணிகளை முடிக்கிறோம் அப்படின்றா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த வாரம் அக்டோபர்ல தான் இந்த திரைப்படம் வெளியாக இருந்தாலும் கூட மார்ச் மாதத்துக்கு முன்பாக படப்பிடிப்பு பணிகளை முடிப்பதற்கு பிப்ரவரி மாதத்துக்கு முன்பாக படப்பிடிப்பு பணிகளுடைய பெருவாரியான பணிகளை முடிக்கணும்னு திட்டமிட்டிருக்காங்க. அதன் பின்பு கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில கிட்டத்தட்ட 8 பொதுக்கூட்டங்கள் 4 முதல் 8 பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான திட்டம் என்பது கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில பல்வேறு ஒவ்வொரு மண்டலத்திலையும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான திட்டம் இருக்கு. மாநில அளவிலான மாநில நடைபெறக்கூடிய நிலையில பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான திட்டம் இருக்கிறது. தொகுதி வாரியாக சென்று பொறுப்பாளர்களை சந்திப்பது அந்த கட்சியினுடைய தொகுதி வாரியாக மக்களை சந்திப்பது என பல்வேறு திட்டங்களை அடுத்த ஆண்டுகள்ல சாவக தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். எனவே அதற்கு முன்பாக கட்சியினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்தும் நோக்கில தான் உடனடியாக மாநாடு முடிந்த உடனடியாக ஒரு வாரத்துல இந்த செயற்குழு கூட்டமும் மாவட்ட பொறுப்பாளர் கூட்டமும் நடத்துவதற்கான திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, கட்சியினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும், கட்சியின் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும், அதற்கு முன்னதாக பிப்ரவரி மாதத்திற்குள் இறுதிகட்ட படப்பிடிப்பை முடிக்க வேண்டும், இந்த மாதிரியான நிறைய சவால்கள் விஜய்க்கு காத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் அடுத்து என்ன செய்ய போகிறது, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார். ஆலடிப்பட்டி ஆனால்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்